தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் பல்வேறு துறைகளில் பெண்கள் ஆற்றி வரும் பங்களிப்பிற்கு வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார். பெண் குழந்தைகளுக்கு கல்வி உரிமை கிடைக்கவும் சிறந்த சுகாதார சேவை மற்றும் சரிசமமான வாய்ப்புகள் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகள் அதிகாரம் பெறுவதற்காக பாடுபடும் அனைவருக்கும் இந்த நாளில் தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் பெண் குழந்தைகளுக்கு கல்வியை உறுதிப்படுத்தி பாலின பாகுபாடு இல்லாத நிலையை உருவாக்குமாறு இந்நாளில் அனைத்து பெற்றோர்களையும் கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். இளம் வயதிலிருந்தே பெண் குழந்தைகளை மதிப்பதற்கு ஆண் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண் குழந்தைகள் குறித்த தவறான பார்வை அகல வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பல்வேறு துறைகளில் பெண்கள் கடமை உணர்வுடனும் தைரியமாகவும் ஆற்றி வரும் பணிகளை இந்நாளில் நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பெண் குழந்தைகளுக்கு கல்வியும் அதிகாரமும் புகட்ட இந்நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒருநாள் முதலமைச்சராக 19 வயதான கல்லூரி மாணவி சிருஷ்டி கோஸ்வாமி செயல்பட உள்ளார். தலைநகர் டேராடூனில் நடைபெறும் குழந்தைகள் சட்டசபை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அங்குள்ள டவுலத்பூர் கிராமத்தைச் சேர்ந்த இளநிலை விவசாயம் பயிலும் மாணவியான அவருடைய தந்தை அதே கிராமத்தில் சிறிய கடை நடத்தி வருகிறார். மாணவியின் தாயார் அங்கன்வாடி ஊழியராவார். கடந்த 2018 ஆண்டில் ஏற்கனவே உத்தரகாண்ட் குழந்தைகள் சட்டசபையில் முதல்வராக செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற்ற பெண் குழந்தைகள் சர்வதேச கூட்டத்தில் இவர் பங்கேற்ற அனுபவம் உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.